பட்ஜெட் சிறப்பு நேரலை தொடர்கிறது. இந்த பட்ஜெட்டில் பல்வேறு சலுகைகள் அறிவிக்கப்படுமா என்பது குறித்து விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த சூழ்நிலையில் திரு ரகுநாதன் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு ரகுநாதன், இந்த பட்ஜெட்ல உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன, என்ன கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? நீங்க என்னென்ன விஷயம் வேணும்னு நீங்க முன்னாடி சொல்லியிருந்தீங்க, என்னென்ன எதிர்பார்க்கிறீங்க? இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் விஷ்ணு, மூன்று விஷயம்தான் பிரச்சனையா மிக அதிகமா உணர்றது. ஒண்ணு மணி மேட்டர்ஸ். யாரால பிசினஸ் தொடர முடியாம இருக்காங்களோ அவங்க இந்த பிசினஸ் விட்டுட்டு வேற ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு ஈஸ் ஆஃப் க்ளோசிங் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும், ஒன் டைம் செட்டில்மெண்ட் மாதிரி. இரண்டாவது, கடனுக்கு யாராவது அப்ளை பண்ணாங்கன்னா ஒரு 30 நாளைக்குள்ள கொடுப்போமா மாட்டோமா அப்படின்றத ஒவ்வொரு வங்கியும் ஆன்லைன்லயே கொண்டு வர வேண்டும். அப்படி கொண்டு வரும் பொழுது 2 கோடி கீழே லோன் கேட்டாங்கன்னா எந்த உத்தரவாதத்தையும் இன்சிஸ்ட் பண்ணக்கூடாது. அப்போ அதை மானிட்டர் பண்ணலாம். எவ்வளவு அப்ளிகேஷன் வந்தது, எவ்வளவு ரிஜெக்ட் பண்ணாங்க, அதுல சிறு குறு தொழில்கள் எவ்வளவு, எதனால ரிஜெக்ட் பண்ணாங்க, ஒரு கண்ட்ரோல் இருக்கும். மூன்றாவதாக, நியாய விலை கடைகளை ரா மெட்டீரியலை வழங்குவதற்கு ஒரு பிக்சட் காஸ்ட்ல வழங்குறதுக்கு கொடுக்கணும். நான்காவதாக, ஜிஎஸ்டியினுடைய விலை இப்ப இருக்கிற 40-20 லட்சம் அப்படின்ற சீலிங்க 2 கோடிக்கு 1 வருடத்திற்கு எழுதிட்டு போனீங்கன்னா என்ன அதனால அட்வான்டேஜ் வரும் பாருங்க. அப்போ பொருட்களின் விலை குறையும், அப்போ அவர்கள் வாங்கும் திறன் அதிகப்படுத்தப்படும், லாபம் அதிகப்படுத்தப்படும். அப்போ இவர்கள் அந்த லாபத்தினை வைத்துக் கொண்டு தொழிலை மேம்படுவார்கள், இழந்த வருமானத்தை மீட்டெடுப்பார்கள், அதற்கு அடுத்த வருடத்திலிருந்து நார்மலா போயிடலாம். இப்ப எப்படி கவர்மெண்ட் கடந்த 3 வருடங்களாக எப்படி திண்டாடி அடுத்த 1 வருடம் சிறு குறு தொழில்களுக்காக நமது நலனை செலுத்த வேண்டும். நான்காவதாக, படித்த இளைஞர்கள், வேலை வாய்க்கிறவர்கள் அல்லது வேலைக்கு சரியான ஒரு திறமையை வளர்த்து கொள்ளாதவர்கள் 6 மாத காலம் சிறு குறு தொழில்களிலே ஒரு இன்டர்ன்ஷிப் வழங்குவதற்கு ஸ்டைஃபண்ட் வழங்கப்பட வேண்டும். அப்போ அவங்களுடைய உழைப்பும் நம்ம திறனை மேம்படுத்தலாம், அவர்களது திறன் சிறு குறு தொழில்களுக்கு பயன்படுத்த முடியும். எனக்கு தேவையானவர்களை நான் உருவாக்கி இப்ப இருக்கக்கூடிய நிலையில நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் சாத்தியமா அப்படிங்கிறது ஒரு விஷயம். அந்த விஷயத்தை இந்த பட்ஜெட்ல விஷ்ணு if there is a will there is a way. நீங்க கார்பரேட்டுக்காக ஒரு 1 லட்சம் கோடி நீங்க வங்கியினுடைய கடனை தள்ளுபடி பண்ண முடியும், 4 லட்சம் கோடி உங்களால ஒரு கேபிட்டல் கெயின்ஸ்ல இருந்து விலக்கு கொடுக்க முடியும், இல்ல நீங்க பிஎல்ஐ ஸ்கீம் 20 லட்சம் கோடிக்கு கொடுக்க முடியும். அனைத்தும் அவருக்கு கொடுக்க முடியும் என்றால் இவர்களுக்கு பதிலே எந்த கஷ்டமும் இருக்க போவதில்லை. ஏன்னா சுவர் இருந்தால்தான் சித்திரம் எழுத முடியும், இந்த நன்றாக இருந்தால்தான் வேலை இழப்பை, வேலை இன்மையை ஈடுகட்ட முடியும். இன்றைக்கு இன்ஃபார்மல் செக்டர்ல கிட்டத்தட்ட 22 கோடி மக்கள் இருக்காங்க. பிஎஃப் கீழ வர்றவங்க 4 கோடி மக்கள் தான். ஆர்கனைஸ்டு செக்டர்ல கம்மி தான். இப்ப ஐடி இண்டஸ்ட்ரி வேலை வாய்ப்புகளை இழந்துகிட்டு இப்ப வெளிநாட்டிலிருந்து 1.5 லட்சம் பேர் திரும்பி வர்றதா தகவல். வாய்ப்புகள் என்ன அவர்களுக்குன்னு பாத்தீங்கன்னா, அவர்கள் இனிமேல் ஒர்க்கரா இருக்க போறாங்க, சுய தொழில் பண்றவங்களா இருக்க போறாங்க. அப்போ அவங்க எப்படி அவங்க வச்சிருக்கிற பணத்தை மட்டுமே வச்சுட்டு சுய தொழில் ஆரம்பிக்க முடியாது. அப்போ அவர்களுக்கு கொடுப்பது, வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பது, மேம்படுத்துவதுன்னு நிறைய சலுகைகள் வழங்கப்பட வேண்டும். எப்பொழுதும் யோசிக்கிற மாதிரி ஒரு பட்ஜெட் போடக்கூடாது. இப்போ அசாதாரணமான ஒரு சூழ்நிலை, வரக்கூடிய காலம் எடுக்க போகுதுன்னு தெரியாது. கோல்டன் மெல்ட் டவுன் ஆயிட்டு இருக்கு, வேர்ல்டுல ரிசெஷன் வந்துகிட்டு இருக்கு, போர் வருமான்ற சூழ்நிலை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இவ்வளவு இருக்கு. ஃபைன் சார், இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த எதிர்பார்ப்புகள் எல்லாம் இந்த பட்ஜெட்ல எதிரொலிக்குமா அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இந்த நிலையில் திரு ஆனந்த் ஸ்ரீனிவாசன், ஏற்கனவே நீங்க பேசிட்டு இருக்கும் போது குறுக்கிட்டு இருந்தேன், இந்த பட்ஜெட்ல என்னென்ன நீங்க எதிர்பார்க்கிறீங்க சுருக்கமா? இந்த பட்ஜெட்ல என்ன, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்